மகிமை உண்டாவதாக. தருமையான நாளிலும் நாம் சுத்திகரிப்புக்கு என்று நாம் ஆயத்தப்படுவோம். இன்றைக்கு 27/12/2021 வருட இறுதியின் கடைசியில் வந்திருக்கிறோம். அடுத்த வருடத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பாக நாம் நம்மை ஆழ்த்து படித்துக் கொள்ள வேண்டும். ஆழ்த்த கூட்டங்கள் எல்லா திருச்சபைகளையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை ஆரம்ப முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். அடுத்த வருடத்திலே ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாக இருக்க நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். யோசுவா ஒரு தலைவன். இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி அவன் சொல்லுகிற காரியம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். திருச்சபைக்கு தலைவர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், எல்லா திருச்சபை மேய்ப்பர்களும் தன்னுடைய விசுவாசிகளை அடுத்த வருடத்திலே நாளைக்கு அடுத்த வருடத்தில் அற்புதங்கள் நடைபெறுவதற்கு அந்த கடைசி நாட்களில், வருடத்தின் கடைசி இறுதி நாட்களிலே சுத்திகரிப்பு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் யோசுவாக்களை போல விசுவாசிகளை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நியூ இயர் சர்வீஸில், நியூ இயருக்கு அடுத்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களே நடக்க வேண்டுமென்றால் நான் சொல்லுகிற இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள். அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிற எனக்கும் சேர்த்துதான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பாருங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் இன்றைக்கும் அற்புதம் தான், நாளைக்கும் அற்புதம் தான். இன்றைக்கு 27/12/2021, இன்னும் 3 நாட்களில் நாம் புதிய வருடத்தை சந்திக்க போகிறோம். இந்த புதிய வருடத்திலே ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாக இருக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்கிற நீ எல்லையிலே இருக்க இருக்க அந்த பரிசுத்தத்தின் எல்லையிலே அற்புதங்கள் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அன்பாடலே, பரிசுத்தம் என்றால் என்னென்னவோ சிந்திக்கிறீர்கள் நீங்கள், ஒன்றும் கிடையாது பிரியமான. பரிசுத்தம் என்றால் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னென்ன வாக்கு தத்தங்கள் இருக்குது. இயேசு தேவ நீதியில் தொடங்கி உயிர்த்து இதில் போய் முடிகிறார், அதுதான் பரிசுத்தம். தேவ நீதி சம்பளம் உயிர்த்தெய்தல், அந்த எல்லையிலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க அந்த எல்லைக்குள்ளே அற்புதங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் என்ன? அசுத்தம். அசுத்தம் என்றால் என்ன? தேவ நீதி உடித்தேதல், இதுதான் இயேசு. இயேசு நானே உடித்தேதலார். அசுத்தம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்த வருடத்தை பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த எல்லைக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் இருக்க ஒரு அற்புதம் நடந்து, பிசாசானவனுடைய அற்புதம். அன்பாவில், தேவனுடைய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால், யோசுவா சொல்றார், யோசுவா 3:5, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பரிசுத்தம் பண்ணிக்கொள்வார்கள்னா, தேவ சமூகத்துக்கு செல்வார்கள், ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதுட்டு ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தும் பொழுதுதான் அவர்கள் பரிசுத்தமே பண்ணிக்கொள்வார்கள். ஆபிரகாம்
ஈஷாக் யாக்கூபு அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது. அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துவான். அங்கேதான் ஆபிரகாமுக்கு அற்புதம். ஆபிரகாமுக்கு சகல காரியத்திலும் அற்புதம் நடந்தது. சகல காரியத்திலும் ஆசீர்வாதமாயிருந்தான். அதை ஆபிரகாம் எப்படி தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டார் என்றால், ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, இயேசுவை அம்புக்குட்டிய பழைய ஏற்பாட்டிலே, அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர்த்தும் ஜீவன் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டிக்குள்ளே இருக்கிறது. அதை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க டெய்லியும் பலிபீடத்தில். ஆபிரகாம் அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாயிட்டே இருக்கிறான். அப்போ தேவனை மகிமைப்படுத்துவது தான் பரிசுத்தம். தேவனை நீ எப்படி மகிமைப்படுத்துவாய்? நீ ஆதாமுக்குள் பிறந்தவன், பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீம் அறியத்தக்கவனே, நீ எப்படி தேவனை மகிமைப்படுத்துவாய்? உன்னால் முடியாது. அதுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் இயேசுவை உனக்கு சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை, அந்த ஜீவ அப்பத்தை, ஜீவ சரீரத்தை, அந்த உடித்தீரும் ஜீவனும் கரத்திலே கொடுத்திருக்கிறார் சிலுவையின் மூலமாக. அதை எடுத்து தேவனுக்கு ராத்திரியும் பகலும் செலுத்து, முழு உலகத்துக்கு செலுத்திக்கிட்டே இரு, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ். நாளைக்கு உனக்கு அற்புதம்தான், இன்னைக்கும் அற்புதம்தான், என்னைக்கும் அற்புதம்தான். கேரண்டி இப்படி அப்படி எல்லாம் கிடையாது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்யாமல் இருப்பார், ஆனால் ரெடியாக இருக்கிறான். நாளைக்கு சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே அவனுடைய அற்புதத்தை செய்வதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான். அதற்கு நீங்கள் ஆதாமுக்குள்ளே வாழ வேண்டும். ஆதாம் ஏதேன் தோட்டிலே நன்மை தீ மறியத்தக்க கனியை புஷித்தான். அது பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கும் இந்த வருடத்தின் கடைசி நாள்லையும் சரி, அடுத்த வருடத்துலையும் சரி, நீ கொடுக்க 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 பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கும் ஒவ்வொரு நாளும் சாத்தான் அற்புதம் தான். அவனுடைய அற்புதம் சாபம், பாவம், மரணம், கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசமோசம், அழிவு, வேதனை, துக்கம், தற்கொலை, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, ஒன்று சும்மா விடமாட்டான். கேரண்டி அவன் நாளைக்கு அற்புதத்தை சாத்தான் செய்வதற்கு முன்பாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் கனி, ஆதாம் நன்மை தீம் அறியத்தக்க கனி, அன்னைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அந்த கனியை புஷிக்கினாலே சாத்தானுடைய அற்புதம் சாகவே சாவாய். இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தான் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சரீரம் ஜீவரத்தை தேவ நீதியும் உடித்ததும் இருக்கிறது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் தேவ நீதியாக இருக்கிறார். மனுஷனுக்குள்ளே சுய நீதி அநீதி இருக்கிறது யார்? இந்த சுய நீதிக்காரன், அநீதிக்காரன், சன்மார்க்க துன்மார்க்க. இனி வரும் காலம் பொல்லாத காலம், சாத்தான் அற்புதங்களை செய்கிற காலம். கொரோனா கொள்ளை நோய் அற்புதம், உமைக்கிறான் என்ன ஒரு நோய் வந்துக்குதான் போ, இப்படி புது புதுசாக ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு இருக்கிறான் சாத்தான். கொள்ளை நோய், மரணம், லாக்டவுனு, இதெல்லாம் என்றைக்குமே உலகத்தில் கேள்விப்பட்டது கிடையாது. உலகத்தையே லாக்டவுன் பண்ணுறான். அந்த அவ்வளோ அற்புதம் நடக்குது சாத்தானுடைய அற்புதம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த மனுஷன் அந்த பாவத்திலும் மரணத்திலேயே நாட்களை கழிக்கிறான். சுயநீதி அநீதி, நன்மை தீமை, நல்லவன் கெட்டவனாக இருக்கிறான். உடனே நாளைக்கு சாத்தான் வாழ்க்கையில் அவனுடைய அற்புதத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். நீ எப்படி தப்பிக்க போகிறாய்? நீ கிறிஸ்துவை, இயேசு ஜீவ விருட்சத்துக்கனியை நீ புஷிக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் உன் ஆதி தாயும் உன் ஆதி தகப்பனும் நன்மை தீம் அறியத்தக்க கனியை புஷித்து தான் இந்த உலகத்திலே உன்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானுடைய கிரியைகளை அழிக்கும்படியே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். இயேசு ஜீவ வார்த்தை, அவருடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்தங்களை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் வெளிப்படுத்துவதுதான்
பரிசுத்தத்துக்குள் வாழ்வது, தேவனுடைய பரிசுத்தத்துக்குள் வாழ்வது. அங்கே அற்புதம் நடக்கிறது. தேவசூதன் வருகிறான், அற்புதம் செய்கிறான். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அற்புதம் செய்கிறார். ஏன்னா ஆதாமுக்குள் இருந்தா பிசாசு தோதமரம் அசுத்தாவி வருது. அங்கே ஒரு வியாதி கொடுக்குது, அங்கே ஒரு சாபத்தை, அங்கே வறுமை, அது தரித்திரத்தை கொடுக்குது, ஒரு வேதனை, ஒரு துக்கம், குடும்பத்தில் சமாதான கேடை கொடுக்குது, எதிர்காலத்தில் வியாபாரத்தில் தொழிலில் பல விதமான சிக்கல்களை கொடுக்குது. பிசாசு ஆதாமி சிந்த இருப்பதினாலே கிறிஸ்து சிந்த உனக்கு ஜீவன சமாதானம் கொடுக்குது. அந்த கிறிஸ்து ஜீவ சரீரம் ஜீவரத்தமாக இருக்கிறார், பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். தேவநீதி உரி தீர்த்தம் பாவ மன்னிப்போம் ரட்சிப்போம் நித்தியம் அகல் அளவற்ற அன்பு அளவற்ற கிருபை அளவற்ற தயவு அளவற்ற சமாதானம். உன்னை சபிக்கிறனை ஆசூதி, பகைக்கவனுக்கு நன்மை செய், சத்துருக்களை சினேகி, உன்னை துன்பப்படும் நிந்திக்காக ஜபம் பண்ணுங்கள் ஐயா. கிறிஸ்தியேசுவை தேவனுக்கும் தனக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்து கொடுங்கள் ஐயா. உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டீர்கள், நிச்சயம் அற்புதம் கேரண்டி. இப்படி அப்படியெல்லாம் கிடையாது. கத்தருக்கு சித்தமான சித்தம் இல்லைன்னா கிடையாது. கத்தருக்கு சித்தம் அற்புதம். அந்த கத்தர் இயேசுவாக இருக்கிறார், கத்தராகி இயேசு கிறிஸ்து. நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள். அதை தேவனுக்கு ராத்திரி பகல் வாய்நாளாக வெளிப்படுத்து. ஆதாமு முழு அடுத்து அடுத்தல நிமிஷத்தோறும் வெளிப்படுத்தினா ஒவ்வொரு நாளும் உனக்கு அற்புதம் தாங்க. அவர் நாமும் அதிசயமானவர் இல்லைப்பா. இந்த ஏசு எனக்கு வேண்டாம், நான் இருக்கிற மாதிரியே இருந்துடுறேன், எனக்கு படிப்பு இருக்குது, வசதி இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, கொள்ளை நோய்க்கு தப்ப முடியாது. திருடன் திருடவும் கொள்ளவும் அடிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். கோடி கோடியாக பணம் வச்சுக்குதுன்றதுனால வரதா வராமல் போக மாட்டான். நீ ஏழையாக இருக்கிற பணமே இல்லைனாலும் அப்பவும் வருவான். ரொம்ப படிச்சிருக்கிறேங்க படித்தாலும் வருவான். நான் படிக்கவே இல்லைங்க, நான் காட்டுவாசிங்க கண்டிப்பாக வருவான். நான் அமெரிக்காக்காரங்க, பல கோடி சொத்து எனக்கு இருக்குது, கண்டிப்பாக பிசாசு வருவான். நான் அரசியல் தலைவங்க, சினிமா கலைஞங்க, நான் டாக்டருங்க, என்ஜினியரிங்க, சயின்டிஸ்டுங்க, இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இன்னும் தீவிரமாக வருவான். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறாய். உன் பாவமும் உன் மரணமும் நீ இடைவிடாமல் அறிந்தோ அறியாமலே தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுகிறபடியினாலே இந்த உலகத்தினது பிசாசு அவனுடைய அற்புதத்தை செய்வதற்காக சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் அசுத்தாவிலும் வாடமண்டத்து பொருளாத ஆவியின் சேரிகளும் துறைத்தனங்களும் அட்ரஸ் கேட்டுட்டு வாழ்க்கை பொருளாக வரும். அடுத்த வருடம் புள்ளாக வரும். புது புது வியாதிகள், புது புது கொள்ளை நோய் வந்துக்கிட்டே இருக்குதுன்றாங்க மருத்துவ விஞ்ஞானிகள். கடைசி காலம் இயேசுனா கடைசி காலத்தில் கொள்ளை நோய்கள் வரும்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பிசாசானுடைய அற்புதம். கொரோனா கொள்ளை நோய் யாராவது கேள்விப்பட்டீங்களா? உலகத்தையே லாக்டவுன் பண்ணுற அளவுக்கு தேசங்கள் எல்லாம், பட்டணங்கள் எல்லாம், பள்ளிக்கூடங்கள்லாம் வருஷ கடுகளை மூட எங்காவது கேள்வி. திருச்சபை 2000 வருடத்தில் மூட, 2 வருடம் திருச்சபை மூடப்பட்டதை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பிசாசானவருடைய அற்புதங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் மனுஷருக்குள்ளே பெருக 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 இந்த உலகத்தினது பிசாசு பலவிதமான மரணத்துக்கு ஏதுவான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க. என்னிடத்தில் எதுக்கு வாருங்க? நானே ஜீவப்பம். இந்த ஜீவப்பத்தை புசியுங்கள். இந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தை தீவிரமாய் புசியுங்கள். அதை தேவனுக்கு செலுத்துங்கள். ஆதாமிலிருந்து முழு உலகம் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். முழு உலகத்தில் ஒரு ஆளுக்கு சுய நீதி அநீதி காட்டினா கூட அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசும் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வர வேண்டும். தேவனிடத்தில் அன்பு, அது கொப்பாய் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா? கிறிஸ்துவின் அன்பு தேவி அவருடைய ஜீவசர ஜீவரத்தம் தேவி நீதி சம்பளம் உயிர்த்தெதிரை கொடுக்குது. பிதாகுமார் பரிசுத்தாவி ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும் கொடுத்தே தெரியலமையா? அதுதான் யா பரிசுத்தம். அசுத்தம் என்றால் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாமுக்குள் பிறத்துக்கிற எல்லோரும் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:13 சொல்லப்படுகிறது. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். அதுதான் பாவத்துக்கு ஆப்போசிட்டு, மரணம், அசுத்தம். ஆனால் தான் சிறியவன் பெரியவன் முதியவன் வாலிபன் இளைஞன் பெரியவன் யாரை பார்த்தாலும் பிசாசு அற்புதத்தை அவனுடைய காரியத்தை செய்துக்கிட்டே இருக்கிறான். மரணம் தீவிரமாய் வருகிறது. சாபங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கொலைகள், வெறிகள், சுயநீதி, அநீதி எல்லாம் பழுகி பெருகி இருக்கிறது. கொள்ளை நோய்கள், ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஏச்சியா
ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எந்த அரசியல் தலைவனும் எந்த மருத்துவ விஞ்ஞானமும் எதுவும் தடுக்க முடியவில்லை. ஏன்னா பாவம் பெறுகிற இடத்திலே பிசாசானுடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கும். தேவி நீதி முடித்ததும் பெறுகிறது தேவனுடைய அற்புதம் வந்து கொண்டு தான் இருக்கும். கர்த்தருடைய நாமம் பலத்து துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஒரு ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமறியத்தக்க கண்ணை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவான். ஒரு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிறவன் இயேசு ஜீவசர ஜீவ விருட்சத்துக்கனை புஷித்து அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு வாயினால் வெளிப்படுத்துகிறான். தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கிறான். அவனுக்கு அற்புதம் நடக்கும் என்று இங்கே யோசுவா சொல்லுகிறார். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பரிசுத்தம் சும்மா தான் வராது, பண்ணிக்கொள்ளணும். பரிசுத்தத்தை எப்படி பண்ணிக்கொள்ள? ஆதாமியவாலும் அசுத்தம் பண்ணிக்கொள்ளுன்றா ஏத தோட்டத்தில் எப்படி பண்ணி? நன்மை தீ மரியத்துக்கு கனி பூசி ஏவாலே நீ அசுத்தம் ஆயிடுவே, சாகவே செத்து போயிடுவாய். அவன் சொன்னான் சாக மாட்டான்னு சொன்னான், போய் சொன்னான். ஆனால் கர்த்தர் சொன்னார் நீ அந்த கனியை புசிக்கிறனால இல்லை சாகவே சாவேன். அவன் சொல்கிறான் சாகவே சா, போய் சொன்னான். அவன் தான் அதுதான் ஏசு யோவா நீட்டில் பிசாசான ஆதி முதல் பொய்க்கும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். மனுஷகுல பார்த்தீங்களா இருக்கிறான். பிசாசு வார்த்தையை கேட்காதே, நன்மை தீமறியத்துக்கு மார்க்கத்தில் இருக்காதே, அது உனக்கு மரணத்தை கொடுக்கும். பிசாசின் அற்புதங்களை தொடர்ந்தேச்சா செய்யும். அடுத்த வருடம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது இல்லை. அது பாவம் பெருகும், சாபம் பெருகும், மரணம் பெருகும், கொள்ளை நோய் பெருகும், ஆபத்து விபத்து நாசம் மோசம் பெருகுது. தப்பிக்க ஒரே வழி இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். நல்ல மீப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறான். அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறான். பிசாசு கூட அசுத்தாவி கூட பசுத்தாவி இறங்குது. மத்திய மாட்லூக்கா யோவான் முழுது இயேசு எங்கு சுற்றி தெரிகிறார். எல்லா இடத்துல அற்புதத்தை செய்கிறார். எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தான். திருடர்கள், முடவர்கள், செவிடர்கள், தேவன் பிசாசு பிடித்த திமிர்வாதக்காரர்கள், திரோண வியாதியஸ்தரான். அன்னைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆதாமுக்குள் பிறந்தவன் பிசாசான் எங்கு சுற்றி திரிகிறான். எவ்வளவு வீங்களாவோ என்று வகை தேடி சுற்றிருக்கான். எங்கே பார்த்தாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தான். நன்மையும் தீமை அறியத்தக்கவன் தான். சுயநீதி அநீதி தான். கண்டிச்சம ஜீவன் சுயநீதி எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க கணியிலே அதை தேவனுக்கு தலை கொடுத்து காட்டி 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 தேவையில்லாத பிசாசின் காரியங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், சமுதாயத்தில், வேலை ஸ்தலத்தில், சரீரத்தில் எல்லாத்தையும் பிசாசு உள்ள போது எல்லாத்துக்கும் எடுத்து விட பாருங்க. குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று முதற்கு, புஷிக்கிற ஆகாரம் முதற்கு, எங்கே பார்த்தாலும் ஆபத்து நாசம். அந்த உலகம் பொல்லாங்குறுக்கில் இருக்கிறது. ஏன்னா அந்த உலகத்தை பிசாசு ஆதாம் பிசாசில் தார வாத்துட்டான். இப்போ ஏசு பிசாசும் கருந்து எல்லாரும் பருத்தி உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தன்ற பேரில் இயேசுக்கு சுகமன்ற வானது சகலது கொடுத்துருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தொழி வெத்திய சொல்லி இயேசு சுகமன்ற வாக்கு தத்துவம் தேவி நீதி உயிர்த்தேர்தல் பாவமன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம். ஆதாமுக்குள்ளே பாதாள ராஜ்யம், நன்மை தீ மரியாதை பாதாள ராஜ்யத்துக்கு கொடுத்துட்டான் பிசாசு ஏதேன் தோட்டத்தில். அதை போய் தேவனுக்கு தர கொடுக்க பாதாள ராஜ்யம் தான் வாழ்க்கை புள்ளா, குடும்பம் புள்ளா, சுவாமிகளுடைய உலகம் புள்ளா. அப்போ இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறார். இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், நித்திய ஜீவ வார்த்தைகள். நீங்கள் ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இயேசுவை தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். இயேசுனா தேவி நீதி உயிர்த்தேதல், ஆதாம்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாயினால அடுத்த வட்டும் உங்களுக்கு வேதனை தான், பாவம் தான். இந்த வட்டத்துக்கான அடுத்து மிகவும் மோசமாக இருக்கும். நிறைய பேர் அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா இருங்க, நல்லா தாங்க இருங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கீங்களா ஆதாமுக்குள்ளே இருக்கிறீங்களா? ஆதாமின் சேர்ந்தே மரணம் சொல்லப்படுது, கிறிஸ்துவும் சேர்ந்தே ஜீவன சமாதானம் சொல்லப்படுது. அந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இடைவிடாமல் நிகருக்கு நிகராக ஆதாமின் சேர்ந்தே மரணம் அதை தவிர்க்கணும்னா இயேசு அவருக்கு இயேசு என்று பெயரிடு வாழாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படி நீக்குவார்? ஆதாமின் சிந்தை மரணத்தில் இருக்கிற மனுஷா நானே ஜீவப்பம் தப்பத்தை பூசி திராட்சஸ்தானம் பண்ண இயேசு ரத்தத்தை பூசி இயேசு சரீரத்தை பூசி அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை காட்டிகிட்டே இருக்கு. ஏன்னா நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசித்துட்டு அதை தேவனுக்கு உலகத்தை வாயினெல்லாம் காட்டிக்காதான் பிசாசின் அற்புதங்களாக போச்சு. போனக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. அது என்ன? உங்களை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளலாம். இயேசுவே பரிசுத்தர், அவர் தேவி நீதி முடித்தீதுரமானவர், அளவற்ற அன்பு, அளவற்ற இரக்கம், அளவற்ற நீதி, அளவற்ற பரிசுத்தம். கிறிஸ்துவின் சரீரத்தை, கிறிஸ்து ரத்தத்தை தேவி நீதி முடித்தீதிலும் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுத்தாங்க அது பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துக்குள்ளே சுகம், பலன், ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், பரலோகம் எல்லாமே இருக்குது அந்த இயேசு பரிசுத்தத்துக்குள்ளே. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை இடைவிடாமல் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாலும் அற்புதம் இடைவிடாமல் வெளிப்படுவோம். இல்லைனா பாவத்தை சாபத்து தேவனுக்கு, குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி பிசாசின் அற்புதங்களாகவே இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் லட்ச லட்சமாக ஹாஸ்பிட்டலில் பணத்தை கொடுக்குறாங்க.
எங்கே பார்த்தாலும் வேதனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, குடும்பத்தில் பிசாசானுடைய போராட்டம், வேலை வாய்ப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் விலைவாசி ஏறி போச்சு, கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாச மோசங்கள், துரோகமான செயல்கள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்திலே ஆட்கொண்டிருக்கிறது. பிரியமானே, இது கடைசி காலம், இயேசு வருகையின் காலம். நீ ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறாய். நீ எந்த நாடோ, எந்த தேசமோ, எந்த இனமோ, ஆணோ பெண்ணோ, உழைந்தவனோ, தாய்ந்தவனோ, ஏழையோ, பணக்காரனோ, நீ ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பாவோ, வட அமெரிக்காவோ, தென் அமெரிக்காவோ, நீ இந்திய தேசமோ, எங்கள் ஊர் சோழவரம் கிராமம், உங்கள் ஊர் மதுரை பட்டணம், உங்கள் ஊர் கேரளா, எந்த நாடானாரு, வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமேட்டு போனார்கள். அந்த எல்லோருன்ற வார்த்தையை பாருங்கள், ஆதாமுக்குள் பிறந்த தாயின் வயிற்றில் பிறந்தவன், அம்மா வயிற்றில் பிறந்தவன் ஆதாமுக்குள் பிறக்கிறான், பாவத்தின் சம்பளம் மாறுறான். அதனால் பிசாசானவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரும் வேறொன்று கூறான், நானும் அவைகளுக்கு, யாருக்கு, ஜனங்களுக்காக ஜீவன் உண்டாகி அது பரிவுணம், அந்த ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் தான் உன் வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதத்தை கொண்டது. பாவத்துக்கு நிவர்த்தி, சாபத்துக்கு நிவர்த்தி, மரணத்துக்கு நிவர்த்தி, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கே நிவர்த்தி. நீ பரலோக ராஜ்யத்துக்கே செல்லுகிறாய். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த மனுஷா மார்த்தட்டி நிற்காதே. பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கலாங்க நீங்கள். கோலியாத்து பெரிய பராக்கிரமசாலம். ஆனால் பெலிஷியே ஆதாமுக்குள்ள பிறந்தவன் கல்லடி பற்றி செத்தே போனான். ஆமான், நூற்றி நாடுகளுக்கு ஜனாதிபதி தான் ஆகாகியன். ஆமான், ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நன்மை தேவர். அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையும் படிந்து போனான். பார்வோனு எகிப்திக்கே ராஜா தான். ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நன்மை தீமறியதான். பார்வோனு பார்வோஷி சமுத்திராயத்தில் மாண்டே போனார்கள். மரணம் அவர்களை பிடித்தது. மரணம் தொடர்ந்து பிடிக்கும். அது பார்வோனாக இருந்தாலும் சரி, அது ஆமானாக இருந்தாலும் சரி, அது கோலியாத்தான் இருந்தாலும் சரி, இஸ்ரவேலனாக இருந்தாலும், நீ இஸ்ரவேல் தேசம், மோசேவும் இஸ்ரவேல் ஜன செங்கலுக்கு தப்பி வைக்கப்பட்டார்கள். எஸ் ராஜாத்தையும் யூதகுலமும் ஆமானுடைய சதி திட்டத்துக்கு தப்பி வைக்கப்பட்டார். சங்காரத்துக்கு, பிசாசு போட்ட சதி திட்டத்துக்கு. கோலியாத்துக்கு தாவித கொள்ளுவேன்னு வந்தான். கோலியாத்துக்கு தாவித தப்பி வைக்கப்பட்டான். தாவித சொல்கிறான், நீயோ நின்று இஸ்ரவேல் சேல கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறான். கர்த்தருடைய நாமத்தை கொடுங்க, அதான் இயேசுவின் நாமம். தேவன் தனக்கு உலகத்துக்கு கோலியாத்துக்கு எஸ் ராஜாத்தி விருந்திலே திராட்சை, ஆமானி ஆகாஷ் விருந்திலே திராட்சை ரசத்தை பரிமாறி காரியம் மாதலாய் முடிந்தது. அந்த திராட்சை இயேசு ரத்தத்தை அம்பு குறியிட்டு காட்டுது. மோசம் இஸ்ரவேல் ஜனங்க போக பஸ்கோ ஆற்று ரத்தத்தை நிலைக்காலில் பூசுறாங்க. அற்புதம் நடக்குதுங்க. செங்கடல் பிளக்குதுங்க. யோர்தான் பின்னிட்டு போகுதுங்க. எரியோ தரைமட்டம் ஆகுதுங்க. காணான் தேசவாய் உண்டாகுதுங்க. பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவ அவர்கள் தேவன் தர கொடுக்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் பழைய ஏற்பா புதிய ஏற்பாடு. அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் தேவ ஆட்டுக்குட்டி. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். எந்த பின்னணியெல்லாம் இருக்கலாம், நிலைமை எவ்வளோ மோசமானா இருக்கலாம், ஆதாமுக்குள்ளே பிறந்தவனா நீ, நன்மையும் தீமையும் தக்கதாங்க மனுஷன், பயந்துடாத மனுஷனை பார்த்து. பெரிய ரவுடி ஒன்றும் இல்லை, நன்மை தீமை தான், அது ரெண்டு ஓட்டத்தில் தான் மனுஷன் இருக்கிறான். ஆமாம், பெரிய அரசியல் தலைவங்க, பெரிய ரவுடி கூட்டங்க, எல்லாம் நன்மை தீமை கூட்டங்காங்க. நன்மையும் தீமையும் உள்ளவன், நன்மார்க்கு துன்மார்க்கு. ஆமாம், மகா மோசமானவன் தான். நன்மை தீமை பரதசக்தியை அவனுக்குள்ள பிசாசியே உள்ளக்கிறான் மேலே. அவனுக்கு தப்பிக்கிற நீ சயனுக்கு கத்து லாபத்தையே கொடுக்கணும். அவனுக்கு கோலியாத்துக்கு கத்துடைய நாமத்தையே கொடுக்குறான் பாருங்க. தாவிது, நீயோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் சேவல் கத்துடைய நாமத்தை, அது இயேசு நாமனா பரலோகராஜிங்க, மரணத்தை காட்டியும் வலியது, தேவநீதி உரித்ததில்லை. அந்த கத்துடைய நாமத்தை கோலியாத்து தேவன் மத்தியசமாக கொடுக்குறான். அப்போ தான் கோலியாத்தை ஜெயிக்க முடியும். உன் பக்கத்தில் 1000 பேர் 16000 பேர் அது உன்னை அடுக்காது. யாரை பார்த்து பயப்படாதே. பூர்ண அன்பு கிறிஸ்துவை வெளிப்படுத்து. அந்த இயேசு சார் இயேசு தேவன் முழு வெளிப்படுத்து. ஆனால் எந்த பிசாசும் சரி, எந்த சாபமோ, எந்த மரணமோ, எந்த தரித்திரமோ, எந்த உமைக்கிறான் கொள்ளை நோயோ, எந்த கொரோனா கொள்ளை நோயோ, எந்த நோயானா இருப்பா நீ, இயேசு சரீரத்தை பூசிக்கிற அங்கங்கம்மா, இயேசு ரத்தத்தை, அவர்கள ரத்தத்தை குடிக்கிறேன், இயேசு சரீரத்தை பூசிக்கிறேன், அதை தேவனுக்கு செலுத்துற ஆதம் வந்து முழு வாழ்நாளாக செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் அற்புதம். நிமிஷந்தோறும் அற்புதம். ஆதாமுக்கு மறித்து ஞானஸ்தான பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்படுறான். அடக்கம் பண்ணானா இல்லையா? எங்கள் ஆதாமி செஞ்சு தான் இன்றைக்கி சபைக்குள்ளே வல்லமையாக இருக்குது. பகைகளும் கொலைகள், சுயநீதி, அநீதியும், போட்டியும், பொறாமையாக இருக்காங்க. ஊழியக்காரர்கள் அரசியல்வாதி மேலாம் கடுப்பு கசப்பு. அதனால தான் புரட்சிகரமாக கிறிஸ்தவம் மாறவில்லை. ஆதாமின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தைய தேவனுக்கு தன உலகத்தை வெளிப்படுத்து. சபிக்குள்ள ஆசை தான் சபிக்குள்ள சபிச்சுட்டு இருக்கிறான். வேறு விசுவாசி ஊழியக்காரர் சபிக்குள்ள என்ன இயேசு சாமிட வாக்கத்தை கொடுத்து, பகைக்குள்ள நண்பர் என்ன இயேசு சாமிட வாக்கத்தை நம்பி கொடுத்து விடுது. பகைக்கிறவனுக்கு உன்னை துன்பர் நீதி ஜபம் பண்ணி, நீங்கள் ஜபம் பண்ணவே உங்களுடைய நாமும் உங்களுடைய உங்களுடைய சித்தம் தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாள் கொடுத்து கொண்டே இடைவிடாமல் எக்காலத்தில் என்ன அர்த்தம். அடுத்த வருடம் உனக்கு அற்புதம் தான். இங்கே சொல்கிறாரு யோசுவா,
யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இயேசு எந்த மனுஷன் சேர்ந்தாலும் நல்ல மீட்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கலாம். ஜீவ சரு தேவன் தன் உலகத்துக்கு உடனே அற்புதம் நடக்கும். 2 ஓடிப்போது பசுத்தாவி ஸ்வஸ்த புத்தி அடைஞ்சு வசுத்த இயேசுன்னு பார்த்து உட்காந்தனான். இயேசு தன்னுடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு அவனுக்கு. 38 வியாதியஸ்தன், அற்புதமே இல்லை 38. இன்றைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், எப்படியா பரிசுத்தம் பண்ண? இயேசு தன்னையே கொடுக்குறா, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 38 கவலைப்பட்டுங்கிறான். பிசினஸாக கொடுக்குற அற்புதமே நடக்கிற பிசுவாசியில் அவங்க வியாதி போகவே இல்லை. கவலை வெறுப்பு கசுப்பு ஒரே கடுப்பு கடவுள் மேலே கசுப்பு, அதுதான் பிசுவாசின் அற்புதம். 38 வியாதி போன பாடே இல்லை. இயேசு அந்த மனுஷன் சந்தித்தார். இயேசுனா ஜீவன், ஜீவ விருச்சத்துக்கு இயேசு நன்மை தீமாரியத்துக்கு முடியாது. அவனே நல்ல மீப்பன் தன் நாடுகளும் ஜனங்களுக்காக தன் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே அவன் பேரை சொல்லி தேவனுக்கு நம்முடைய பாவம் தேவன் முடி உலகத்தை பாதிக்கிறது. அதனால தான் பிசுவாசம் அற்புதமாக செய்வாயினாலாம் அடுத்த வருஷம் செய்வான் 2022 இல்லையா. ஆனால் தான் இன்றைக்கே தேவி நீதியின் சம்பளம் ஊழித்தேர்தல் தேவனுக்கு தனக்கு முழு உலக கிறிஸ்துவ ஜீவன் பண்ணி கொடுத்து கொண்டே இருந்து பாரு. பசுத்தா கேரண்டி வந்தாரு. 38 எழுந்து நடந்தான் பாருங்க குடிச்சி. அல்லேலூயா. இயேசுனா பரிசுத்தங்க, அது என்னங்க பரிசுத்தம்? இயேசுவின் பரிசுத்தம் நித்திய ஜீவ உலகம், அது பரலோகராஜ்ய ஜீவ வார்த்தை ஜீவ சரீரம், அது நித்திய ஜீவன் வா ஜீவபானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் ஜீவன் அகோபே அன்பு அளவற்ற கிருபையை அளவற்ற சத்தியத்தை அளவற்ற தேவி ஊய்த்து முழு உலகம் கொடுக்குறோம். அதுதான் பரிசுத்தம். நம்ம பரிசுத்தம் பேர் ஊரெல்லாம் கசப்பு வகையும் சுயநீதி நியாயப்பிரமாணம் மனநிலையம் நாடு தெரியல ஊடிச்சல் அரசியல் வாய்ச்சல் இப்படியெல்லாம் சொல்லி அதெல்லாம் பரிசுத்தம் கிடையாது. அது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிருபையும் சத்தியம் நிறைந்தவர். ஜீவ சொரட்சி பரலோக ராஜ்யத்தையும் முழு உலகம் பார்க்குறவனுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆதாம்லேருந்து 2 வரைக்கும் பரலோக ராஜ்யத்தை ஆவியின்படி ஏற்றும்படி கொடுக்க 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 ஒவ்வொரு நாள் பரலோக ராஜ்யத்தின் அற்புதம் தான். இல்லைனா பாதாள ராஜ்யத்தை உலகம் உள்ள காட்டி குடும்பத்துக்கு காட்டுவேன், பட்டணத்துக்காக வேலை ஸ்தலத்துக்காக எங்கே போனாலும் பாதாள ராஜ்யம் மூலமாக தேவனுக்கு தன உலகத்துக்கு பாதாள ராஜ்யத்தின் கிரியைகள் பிசாயும் வாழ்க்கையில் நடக்கும் அடுத்து வருடமும். ஆனால் அப்படி நடக்கக்கூடாது 2022. ஆனால் தான் இந்த 27/12/2021 இந்த வருட எடுத்து கடைசி டிசம்பர் மாதம் உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். கிறிஸ்துவுக்குள்ளே வா. ஆதாமுக்குள் எப்படி நிறைஞ்சாய் ஆதாம் நன்மை தீ மரியத்தக காரியத்தை குடும்பத்துக்கு தேவன் உலகத்தை காட்டிட்டு அதுபோல் இயேசு ஜீவ விருச்சத்துக்கு நீ அது தேவ நீதி சொல்லி ஊழித்தர் பரலோக ராஜ்யமே எல்லையற்ற அன்பு எல்லையற்ற கிருபையா. நீயும் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் மூலமாக மற்றவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆதாவுக்குள்ளே இப்படி இருந்த நன்மை தீ மரியம் மனம் திரும்புங்கள். அப்படியே அபோட்டன் கிறிஸ்துவின் பக்கம் வாங்க. நன் ஜீவ விருச்சத்துக்கு நீ பறிங்க புஷிங்க அதை தேவனுக்கு தனக்கு ஆதாவும் வாயினாலாம் காட்டுங்க. அப்போ நீங்கள் பரிசுத்தம் ஆகிட்டீங்க. பரிசுத்தாய் தேவத்தூரம் பரிசுத்த அற்புதம் செய்து தான் ஆகும். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, 2 விட்டு சோர்ந்து போய் வாய்னாலெல்லாம் காட்டிகிட்டே இருக்கு. எட்டை விடாமல் எக்காலத்தில் கொடியானது திராட்சை செடியில் நினைத்திருக்கிறது போல ஒருவன் எண்ணியில் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆபத்து வந்தாலும் விபத்து வந்தாலும் நல்ல காலியோ மாறி எக்காலத்தில் கற்றை நாள் எக்காலத்தில் சோத்துருவேன். இரவும் பகலும் சோர்வோ பலவீனம் எது இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன். ஏதேனும் தோட்டத்தில் ஜீவ விருத்ததுக்கு விட்டு இறங்கினா ஆதாம் வியாபாரம் உடனே நன்மை தீமறியத்தக கனி புசித்து சாகவேஷத்தாக இப்போ இயேசு ஏற்றுக்கூட ஞானஸ்தானம் பெற்று திருவிழந்தில் இப்போ ஜீவப்பத்தை புசி கிறிஸ்து இயேசுக்குள்ளே எந்த பிரச்சனை வருத்தம் ஒரு வழியாக வந்த பிரச்சனை 7 செய்து வேறுபட்ட படி போல போடு எல்லா பிரச்சனையும். ஆனால் நீ கிறிஸ்துக்குள்ளே வாய்னாலெல்லாம் எட்டை விடாமல் எக்காலத்தும் அடுத்து 2021 தேவன் தனக்கு பரலோக ராஜ்யத்தை வானத்து உற்சாகல் அதிகாரத்தை வாக்கு தத்துவம் தேவ வாக்கு தத்துவங்கள் ஜீவ வாக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவனம் ஆவிக்குரியாசு பூமிக்கு ஒரு பொருளாதார மகிமை கனம் புகழ்ச்சி பரலோக ராஜ்யம் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்துக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. ஆவிக்குரிய சகல் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கார். இம்மைக்குரிய எல்லா கல்வாசியும் கொடுத்தார் கொடுத்து தீர்த்தார் சிலுவை இல்லை கடைசி விட்டு கொடுத்துட்டாரு. அதை எடுத்து தேவனுக்கு தனக்கு உலக வாழ்நாளை வெளிப்படுத்தி கொண்டே இரு. எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு தனக்கு உலக வாழ்நாள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். தரித்திர அழகைத்து ஓடுங்க, ஐஸ்வர்ய வாசலை தட்டுங்க. அப்படி தாங்க தாவீதுக்கு ஆபிரகாம் ஈசா கலங்க தட்டிச்சு அல்லேலூயா. பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதம் எப்படி ஆபிரகாம் அவன் பலிபீடத்தை கட்டினான். ஒரு 15 எப்போ செலுத்திக்கிட்டே இருக்கிறான். ஈஷாக்கு அப்பாவை பார்த்து செலுத்துகிறான். பஞ்சதேச 100 விளைச்சல் வருது. மகா பிரியவனான ஐஸ்வர்யா ராஜாக்களெல்லாம் ஈஷாக்கு பார்த்து பயந்தாக்கள் போடப்பட்டுக்குது. கோலும் தனிமை போன 2 பரிவாரங்களால் யாக்கோபு லாபாங்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறான். கிறிஸ்துவை தேவனுக்கு தலை கொடுங்க. அதுதான் பரிசுத்தம், அதுதான் உங்களுக்கு அற்புதம். சரீர சுகம் இயேசுவின் சரீரத்தை இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தலை கொடுத்து கொடுத்துட்டேயா சிறிகள் வைப்பா நின்று போச்சியா சாராளுக்கு
90 வயசு சிறியில் வைப்பாடு நின்று போச்சு. எப்படி அற்புதம் நடக்கும்? அவன் சரீரம் செத்து போனது என்ன இருந்தான் ஆபிரகாம்? என்னத்தான் என்ன, அந்த பைதற்ற பலி தான் என்னன்னா, அந்த பைதற்ற ஆட்டுக்குடி மலட்டுத்தானே கிடையாது, வானத்து நட்சத்திரங்கள் போல கர்ப்ப கணிக்குது அந்த பைதற்ற ஆட்டுக்குடி. ஏசு சொல்ல அந்த தேவனுக்கு தரப்பொழுது வெளிப்பத்தி வெளிப்பத்தி 100வது வயசில் கர்ப்ப கணி அற்புதம் கிடையாது. 90வது வயசில் அற்புதம். பாவத்தின் சம்பளம் மன்னன் தான் உனக்கு தடுத்துங்குது எல்லா தடையும், பிசாசு நடப்பும் மட்டத்தனம். இயேசுவின் சரீரத்தை, இயேசுவின் ரத்தத்தை, ஜீவ ரத்தத்தை உணர்வுமா தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு? அந்த இயேசு சரீரத்தில் மலட்டத்தனம் கிடையாது, இயேசு ரத்தத்தில் மலட்டத்தனம் கிடையாது. வானத்து நட்சத்திரங்களை போல கர்ப்பகணி இயேசு சரீர சத்தத்தை உனக்கையா, அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி எல்லாம் மலட்டத்தனம் உடச்சி கட்டிட்டு கர்ப்பகணி உனக்கு கிடைக்கும். அதான் ஆபிரகாம் கட்சி. அல்ல இல்லையா, மலட்டுத்தனம் ஒரு சாபம், ஆதாம் மூலமாக வந்த ஒரு சாபம், அது பிசாசுக்கு அந்த அற்புதம். அந்த சாபத்தை உடைக்கினா இயேசு சரீரம் ஜீவ சர ஜீவ ரத்தம் ஜீவாட்டு ஜீவலட்சம் ஜீவ கட்டி தேவன் தனக்கு மூடு உடனே உடற்பூர்வம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்படுத்த பசு தாவியார் வர தேவதூர் பணிவிலை செய்ய எல்லா தடையும் உடைச்சி உனக்கு கர்ப்பகணி கொடுப்பார். அல்ல எழுவியா, எல்லாம் அந்த பிரச்சனை எனக்கும் உனக்கும் எல்லாருக்கும் தான். அல்ல எழுவியா, ஆனால் ஆதாமுக்கு பிறந்த நீ பாவத்தின் சம்பளம் மரத்தி அடுத்த வடத்தில் காட்சிட்டே இருந்த. டிசம்பர் முடிய போது 27 இன்னைக்கு நாளைக்கு நல்ல முடிவு. ஜனவரி 2028 பாவத்தின் சம்பளம் மரத்திய தேவன் தான் உங்களுக்கு உமைக்கிறானோ கொள்ளை நோய் அமைக்கிறான் இமைக்கிறான்லாம் வந்துகிட்டே இருக்குதுன்றா. கொள்ளை நோய் எவனும் மணந்துடுற மாதிரி இல்லை. இந்த கட்சி நோவா காலத்தில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. சோதவ குமாரை எப்படி நடக்கும் அதே மாதிரி போ வருங்காலம் நடத்துனா அப்படியே தான் நடக்கும். அதை விட மோசமாகலாம் நடக்குதுங்க, அவ்வளோ பாவம் பெருகி இருக்குதுங்க. அதனால் பிசாஸ் அற்புதம் செய்கிறான், பாவத்துக்கு தப்பித்து கொள்ள, சாபத்துக்கு தப்பி, மரணத்துக்கு தப்பி. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அதை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்தும். ஆமாம், உங்கள் குடும்பம் பட்டணம் தேசம் ஆதாமுக்கு ரெண்டாம் பிறகு ஜீவனை பரிவேஷம் உனக்கு கொடுக்கும். பாவ நிவர்த்தியாய் பசுதேவில் அற்புதம் நடக்கும். அப்போ என்னுடைய எல்லா போது சூரிய ஜீவன் வேதாகம சத்தியங்கள் அற்புதங்களை செய்வது இயேசு செய்த அற்புதங்கள் 44 மத்திய மார்க்கு கழகம் இல்லை அதெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன். போய் யூடியூப்பில் போய் துளசிராமன் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகள் 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கேன். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, ஏராளம் செய்தி கொடுத்துருக்கிறேன். அற்புத அடையாளங்களை செய்வது எப்படி, அற்புதம் எப்படி நடக்கிற, இயேசு செய்த அற்புதம் எப்படி நடந்தது எல்லா செய்திகளும் கொடுத்துருக்குறீங்க. எங்குமே கேட்டு அதிலே ஏற்பட்ட செய்திகள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களும் அற்புதங்கள் அடையாளங்களுமாக இருக்கும். ஆதாமுக்குள் பிறந்தவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை சந்திப்பான், தண்டனைக்கர சமீபிப்பான். கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறன் அவர் உயிர்த்தெழுந்தும் ஜீவனமாக இருக்கிறார். பாவத்தையும் மரணத்தையும் கடந்தவர் தான் இயேசு. பிசாசு உயிர்த்தெழுந்தும் ஜீவனை கடந்தவன், பாவத்தை மரணத்துக்குள்ளே இருக்கிறவன் தான் பிசாசு. பாவத்துக்கு மரணத்துக்கும் இயேசு சம்பந்தமே கிடையாதுங்க. இப்போ இயேசுக்கு என்ன செய்வான், பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி, மரணத்தை உயிர்த்தெய்தல், அங்கே தான் அற்புதம். அதுதான் பரிசுத்தம், அதுதான் பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம். மனுஷன் என்னென்னவோ பரிசுத்தம் பேசிங்க இருக்கிறான், சுய பரிசுத்தத்தை கண்ணை கட்டின்னு பல்ல கட்டிட்டு அப்படி கண்ணை கட்டிட்டுங்க, எத்தையும் பார்க்க மாட்டேங்க நல்லா இதயத்தில் பார்த்துருந்தாங்கிறான். அதில் எனக்கு பரிசு இயேசுவை கொடுப்போம். ஆதாமிலிருந்து ரெண்டு மூடு கொடுத்து இயேசு சரியும் இயேசுவின் பரிசு தேவி நீதி சம்பவம் எல்லையற்ற அகோபி அன்பை வெளிப்படுத்துவாயா, அதுதான் பரிசுத்தம். கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும், இடை விடாமல் எக்காலத்தில் வெளிப்படுத்தணும். பரிசுத்தம் அற்புதம் வாய்நாள் எல்லாம் இடை விடாமல் எக்காலத்திலும் மாம்ச சிந்தையில் போகாதே, அதுதான் அசுத்தம், அதுதான் பாவம். அதனால் ஜபம் பண்ணுவோம். இந்த 27/12/2021 டிசம்பர் கடைசியில் வந்திருக்கிறோம். இன்னும் சில 2-3 நாட்களில் நம்ம அடுத்த சந்திக்க போகிறோம். இந்த வசனத்தை விளக்கத்துக்கு நிறைய நேரம் இருக்குது. இதை கேள்விப்பட்டுச்சுன்னா யோர்தான் நதி பின்னிட்டு போகுது. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றி சுமக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை பற்றி இயேசு தான், ஆசாரியர்களை நம்மளை ஆண்டவர் இயேசு ரத்தத்தால் நம்மளை ஆசாரியர் ராஜாக்களமாக மாற்றிருக்கிறாங்க.
ஆசாரிகள் கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் நதி பின்னுட்டு போகிறது. இஸ்ரவேலர்கள் காணான் தேசம் இந்த யோர்தான் நதியை கடந்து போகிறாங்க. அந்த அற்புதம் தான் அங்கே நடக்குது. அதுக்கு தான் சொல்கிறான் யோர்தான் நதி பிரவாகித்து வருது, அது வந்து பின்னுட்டு போயிடுச்சான். அற்புதம் தானுங்க. அதுக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நான் யோசனை சொல்லி கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன யோர்தான் பிசாசு கொண்டு வருகிற யோர்தான் நதிகள் தடைகள் விலகி போனோமா? இயேசு கிருஷ்ணன் சரி, இயேசு ரத்தத்தை தேவன் தர ஆதாம் முடிவது பாவத்தடை சாபத்தடை மரணத்தடை தரித்திரத்தடை ஆத பாதாள தடை எல்லாம் விலகி போய் விலகி வழிவிடும் உனக்கு. நீ காணான் தேச வாழ்வை கட்டா வீடு நடா தோப்பு மகிமைக்கான புகழ்ச்சி வெற்றி ஜெயம் வாழ்க்கை உண்டாகும். நீ ஆசாரியனா மாறி இயேசு ஏற்று ஞானத்தோண்டு அபிஷேகம் இயேசு ரத்தத்தால் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியமாக மாட்டேங்கிறார். அந்த உடன்படிக்கை பெற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு பாபம் ஒன்றி பிரச்சிப்பு நித்திஜீவன் தேவநீதி உயிர்த்துல பரலோக ராஜ்யம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்குது. அதை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் போனோம். இன்றைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைக்கு கர்த்தர் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, அந்த பழைய மனுஷனே இல்லை, இயேசு எனக்குள் படைத்துற பவுல் சொல்கிறாங்க. அந்த பவுல் பாவிகளும் பிரதான பாவின்னு சொன்னான். எல்லாரும் அடித்து நொறுக்கிட்டு இருந்தான், கொலை பண்ணிட்டு இருந்த கொலகார பவுல் அவன் இயேசு சந்திச்சு ஞானஸ்தானம் எடுத்து போய் சொல்கிறான், இனி நானே அந்த பழைய மனுஷன் இல்லைப்பா, இயேசுவே எனக்குள் பிறந்தான். மகாபரிய அற்புத மனுஷனாக மாறிட்டான். செயின்ட் பவுலாக மாறி தெசலோனிக்கர் கொலேசியர் கொரிந்தியர் ரோமாபுரி பட்டணம் கலாத்தியர் எபேசியர் பட்டணத்தெல்லாம் போய் பெரிய சபையை எல்லாரும் கிறிஸ்துக்கும் கொண்டு பெரிய சபை எழுப்பில் தான் மாட்டான். சரித்திரத்தில் பைபிளில் ஹலேலு அவன் நிருபங்கள் நல்லா புதிய ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்குது. ஆதாம்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்கிறான் அந்த பவுல். பாவியிலும் பிரதான பாவியான எப்படி செயின்ட்டு பவுலாமான் பரிசுத்த பவுலாமானா கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்க ஆதாம் மூடு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். எந்த மனுஷனும் பார்த்தாலும் சரி, எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்தவன் தான். கொரிந்தீர் கலாத்தீர் மெட்ராஸு வேலூர் பெங்களூரு ஆப்பிரிக்கா ஐரோப்பா அமெரிக்கா வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லாம் பாவத்தின் சம்பள் மரணத்தில் பிறந்த மனுஷன்தான். எங்கே பார்த்தாலும் பிசாசு கிரியை செய்கிறான். பாவத்தின் சம்பள் மனத்தை பிசாசின் கிரி தப்பிக்க முடியும். ஏசு ஜீவன் பண்ணி ஏ தேவ நீதின் சம்பளம் ஏசு சாப்பிட வாக்கு தத்துக்களை தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து வாயினால் வெளிப்படுத்த 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 இடைவிடாமல் வெளிப்படுத்த எக்காலத்தை வெளிப்படுத்த சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்த தீவிரமாய் வெளிப்படுத்த சமய வாய்த்தாலும் சமய வாய்க்காவிட்டாலும் கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறான் பாரு. இந்த பவுல் ஹலேலூயா, நீ சமய வாய்த்தாலும் வாய்க்கால் மாம்ச பிசாசு தான் வெளிப்படுத்த, பாவத்தையும் மனத்தை தான் வெளிப்படுத்திங்கிறான். நீ அப்படியே மாற்றி சமயம் வாய்க்கட்டும் வாய்க்காம ஏசு ஜீவன் பரிமாணத்தோடு சகலது தேவன் தனக்கு ஆதம் உங்களுக்கு விளக்கு வாய்நாளாக வெளிப்படுத்தி கொண்டே இடைவிடா வெளிப்படுத்து எக்காலத்து வெளிப்படுத்து. பசு தாவியார் தேவ கண்டிப்பாக அவர் கிறிஸ்து எங்கேயோ ஜீவ விசு தேவ நீதி ஊய்த்து பரலோகராஜ் எங்கேயோ தேவதூர் உலாவார்கள். பசு தாவியர் அற்புதங்கள் அடையாளமாக இருக்கும். யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். பின்பு யோசுவா ஆசாரிகளை நோக்கி உங்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்ற அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். படிச்சு பாருங்க சம்பவத்தை. யோசுவா 3:5 உள்ளா யோர்தான் பின்னிட்டு போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போகிறார்கள். எங்கே காணான் தேசு போகலும் தேவனும் நலம் விஷாலமான ஒரு வாழ்க்கை. பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்தும். இந்த கடைசி நாட்களிலே ஆனால் இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே நாங்கள் எங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்கிறோம். ஆதாமுக்குள் பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கிறோம். ஜீவ விருச்சத்துக்கு நீ புஷிக்கிறோம். அந்த ஜீவ விருச்சத்துல பரலோக ராஜ்யமே வானத்தோடு சகல் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற ஆசு எல்லையற்ற சமாதி எல்லையற்ற பரிசுத்தம் எல்லையற்ற குடும்ப ஆசீர்வாதம் ஜீவன் எல்லையற்றது அகோபிய அன்பு பாவத்தின் சம்பளம் எல்லையற்ற சாபம் எல்லையற்ற மரணம் எல்லையற்ற தரித்திரம் எல்லையற்ற அவமானம் வெக்கம் எந்த பாவ சாபம் இருக்கிறது. ஆதாமுக்குள் பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கிறோம். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாமும் வாய்நாள் வெளிப்படுத்தி கூட இருக்கிறதா. இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருகிறதாவே இயேசு எங்கு சுற்றி திறந்து பாவத்தில் விசுவாசின் வாழ்க்கை ஆகப்படி நானே நல்லமைப்பேன் நல்லமைப்பற்ற நாடுகள் ஜீவனே கொடுக்கிறாள். திருடம் திருடமும் கொள்ளும் அழிக்கவும் வேறொன்றும் நானும் அவைகளுக்கு ஜீவனுடைய பரிவன் படம் வந்தேன் என்று சொல்லி தெல்லவானதுங்கள பாவத்தில் சாபத்தில் மன்னத்தை தடுத்து பிடிதாக்கி அற்புதம் அடையாளம் செய்து பிடிதாக்கி கிறிஸ்துக்குள் ஒன்று நிறுத்தினு போல இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு அப்படியே நிறுத்தும்படி ஜபிக்கிறது தான். 2021 மாபெரும் அற்புதத்தின் அடையாளத்தின் நாட்களாயிரும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தியர்களும் வேறு ஒன்று இருக்க வேண்டுகிறதாவே கு
கொடியானது திராட்சை ஒரு நெஞ்சிலே நெளித்திருந்தான், மிகுந்த அற்புதங்களை காண்பான், கனிகளை மிகுந்த கனிகளை உடையவனாக இருப்பான் சொல்லப்படுது. அந்த வார்த்தையின்படி இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு ஆசிரியர்கள் பெரிய காரியம் செய்யும். இயேசு ஸ்நாமத்தில் எல்லாச்சமும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. அவன் கர்த்தருக்கு மகிழ் உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாசனார் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் இந்த பகுதியில் எங்களுடைய சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அபண்டன்ட் லைட் சர்ச் ஏஎல்சி வெல்லூர். இன்னொரு சேனல் யூடியூப்பில் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி பாருங்கள். அதிலும் ஏராளம் செய்து நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை கொடுத்து போதித்திருக்கிறேன். எங்கும் கேட்டிட வெளியேறப்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்லலாம் அந்த செய்தியை தீவிரமாக ஷேர் பண்ணுங்கள். இதை நிறுத்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் இந்த செய்தி கேட்க ஒவ்வொருவர் கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவே தேவன் தரப்பு உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அங்கேயே அற்புதம் நடக்கிறது. வாழ்நாளெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலம் அவர்கள் ரசிக்கப்பட்டு நித்தியம் பரலோக ராஜ்யம் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் தயவுசெய்து இந்த செய்தியை குறைந்து 100 பேருக்கு யூடியூப் சேனலில் இது வாட்ஸ்அப்ஸில் கிறிஸ்டின் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். நண்பர் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமாம், கர்த்தருக்கு மகிழ்வுண்டாகட்டும். கர்த்தரை கடன் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். ஆமாம், இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கடன் பண்ணுகிற கர்த்தருக்கு காணிக்கை செலுத்து நம்முடைய கடமை. நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டிய முகவரி என்னுடைய பேங்க் டீட்டெயில் சிட்டியன் பேங்க். அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன். அக்கௌண்ட் நம்பர் 5922 07523. ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000P131 பெனாத்தூர் பிரான்ச் வெள்ளூர் இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யோசுவா ஜனங்களை நோக்கி, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3 5 யோசுவா ஜனங்களை நோக்கி, ஜனங்களை நோக்கி, ஆதாமுக்குள் பிறந்த ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், கிறிஸ்துக்குள் தேவன் தனக்கு மூடு உலகத்து கிறிஸ்துக்குள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து தானாக வேண்டும். வேறு போக்கே கிடையாது. தேவன் தம்மைத்தான் மறுதளிக்க மாட்டார். இல்லை என்றால் ஆதாமுக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு பிசாசான் அவனுடைய காரியத்தை செய்தே தருவான். தப்ப முடியாது. பிசாசுக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துக்குள் இருந்தால் தேவன் தப்ப மாட்டார், அற்புதத்தை செய்தே தருவார். ஆதாமுக்குள் நீ வாழ்வாட பிசாசு தப்ப மாட்டான், செய்தே தருவான். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆதாமுக்குள் பிறந்தீர்கள், கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்குள் வாழ்நாள் வெளிப்படுத்துங்கள். 2022 வருடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் அற்புதத்தின் மாதமாக வருடமாக அமைவதாக ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென்.